சாரியை பிடிச்சி இழுத்து அந்த சாரியோட பின் இப்படி என் பிள்ளை பசியோடு இருந்துச்சு. அந்த நேரத்தில் என் உடம்ப தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை. நீங்கள் அங்கே போய் பார்த்தா தெரியும், அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே. அப்போ நீங்க சுயநலமா இருக்கீங்களா? உங்களோட சந்தோஷத்தை மட்டும் பாத்துக்கிட்டு சுயநலமா இருக்கீங்களா? ஆமா. இன்ஃபோ ஃபோர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சமூக சேவை ஆற்றிட்டு பல பேர் பசியை தீர்த்துட்டு வர செல்வம் உமா அக்கா நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. இப்போ சமூகத்துல பெண்களுக்கு பல எதிரான தவறுகள்லாம் நடக்குது, அதை பத்தி என்னக்கா நினைக்கிறீங்க? தவறுகள் அப்படின்னா பல விஷயம் நடக்குதுமா. விவிடிசிங் நடக்குது, பஸ்ல டிராவல் பண்ற போது இது பண்றாங்க. ஆனா பல பெண்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க. கற்பழிப்பு நடக்கிறதெல்லாம் சொல்லவே வேணாம். 5 வயசு பாப்பால இருந்து 3 வயசு, 3 வயசு பாப்பால இருந்து 80 வயசு பாட்டிங்க வரைக்கும் நடக்குது. ஆமாக்கா, இப்ப தொடர்ந்து வந்துட்டு கற்பழிப்புகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் அந்த ரோட் சைடு இருக்கவங்க, அதுவும் இல்லாம வயசு வேரியேஷன் எதுவுமே இல்லாம பல பேருக்கு வந்து கற்பழிப்பு நடக்குது. அதுவும் தமிழகத்துல குறிப்பா ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்க நிலையில நீங்க வந்துட்டு ரோட் சைடு இருக்க எல்லாத்துக்கும் சேவையாற்றிட்டு வரீங்கல்ல, அந்த சைடு தான் நிறைய நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் போது அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கக்கா? அம்மா, ரோட் சைடில் இருக்கிற மக்கள் அனாதை கிடையாதுமா. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும், ஒரு காலத்தில் குடும்பம் இருந்திருக்கும். ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க யாருமே வேண்டாம், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ரோட்டில் இருக்காங்கன்னா நம்ம ஒரு சகோதரனாக அந்த அவங்கள ஏற்று ஒரு சகோதரியாக அவங்கள ஏற்றுக்கணுமே தவிர இதை விட்டுட்டு அவங்கள வந்து கிட்ட போய் படுக்கிறது. இப்போ இப்போ வரைக்கும் நீங்கள் நைட் வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா சும்மா சைலண்டாக சும்மா ஒரு மனுஷியாக போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் படுத்திருந்தாங்கன்னா பக்கத்தில் யாருனே தெரியாத ஒரு சகோதரர் போய் பக்கத்தில் போய் படுத்துப்பார். இதனை பல பெண்கள் அங்க சொல்லி நான் கேள்விப்படுறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து பக்கத்துல படுத்துக்கிறாங்க, பல தவறுகள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லும் போது அதுக்கான நடவடிக்கை ஏதாவது நீங்க எடுத்திருக்கீங்க? எல்லா இடத்துலயும் சிசிடிவி கோயம்பேடுல மேக்சிமம் 90% இருக்குமா. அது மட்டும் இல்ல, ஏதாவது எங்கிட்ட பிரச்சனை இருந்தா காவல்துறையில போய் சொல்ல சொல்லுவேன். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும்? சார், ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா எல்லா இடத்துலையும் இது பண்ணியிருக்கேன், யார் வராங்க என்ன பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய இது அப்படின்னு கிடைக்கும். ஒரு சில அதிகாரிகள் வந்து அம்மா கண்டிப்பாக பார்க்க சொல்கிறோம்மா, இவங்களை இங்கே படுக்காமல் ஒரு ஹோமில் கொண்டு சேர்த்தா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹோமில் போய் சேர்ந்தா அவங்களுக்கு வேலை வெட்டிக்கு போக முடியாதுங்கிற. அதான்க்கா, இப்போ நீங்கள் வந்துட்டு பல பேரை ஹோமில் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ரோட் சைடு இருக்கவங்க வந்துட்டு வயதானவங்க மட்டும் இல்லை, வயசு பசங்க வயசு பொண்ணுங்க எல்லாருமே இருக்கிற நிலையில் அவங்களுக்கும் வந்துட்டு ஸ்கூலிங்ஸ் இருக்குது, இல்லைம்மா இந்த மாதிரி அனாதை இல்லாமல் உதவி செய்த பல ட்ரஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி வயசு பிள்ளைகளை நீங்க போய் அந்த மாதிரி இடத்துல சேர்த்திருக்கீங்களா? சேர்த்திருக்கேன். காப்பகத்தில் வந்து 4-5 வயசு பிள்ளைங்களை சேர்த்துருக்கேன். அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே கொஞ்சம் மனநல பாதிப்பு. இப்போ பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப பிரச்சனை. அம்மாவும் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க, பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டு இவங்க ரெண்டு பேருமே இங்கே சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியா அந்த இடத்துல இருந்து கோயம்பேடுக்கு நடந்து வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் வேறு அப்யூஸ் பண்ணுற நேரத்தில் நான் கொஞ்சம் மழை தூரலாக இருக்கேன். அந்த நேரத்தில் போகும்போது இன்னொரு ஹோமில் இருந்து ஒரு பிரதர் கால் பண்ணி எனக்கு சொல்லி அந்த இடத்துக்கு போய் அவங்கள நைட் அவுட் நைட்டாக மெமோ போட்டு நான் வந்து ஹோமில் சேர்த்துருக்கேன். அவங்க பாதுகாப்பாக இப்போ அங்கே இருக்கிறேன். நீங்க சென்னையில இத்தனை வருஷமா இருந்துட்டு வரீங்களக்கா, சேவையாற்றிட்டு வரீங்க, உங்ககிட்ட வந்துட்டு உதவின்னு வந்து கேக்குறவங்கள இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு எதுவும் தெரியாம நீங்க எல்லாத்துக்கும் உதவியாற்றிட்டு வரீங்க, அது மூலியமா ஏதாவது பிரச்சனைகள் நீங்க உதவி செய்ய போய் அதன் மூலியமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? நான் 90%, 99%, 100% அப்படி முகம் தெரியாதவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ண கிடையாது. இப்ப யாரா என்ட ஹெல்ப் கேட்கறாங்க, நேரடியா அவங்க வீட்டுக்கு நான் போவேன். எந்த ஊராக இருந்தால் எந்த மாவட்டமாக இருந்தாலும் யாருக்கும் அப்படி முகம் தெரியாமல் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். உடனே பசின்னா செஞ்சிருவேன், எனக்கு பசிக்குதுக்கா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட ஒரு 100 ரூபா கொடுக்கன்னா உடனே அது செஞ்சிருவேன். ஆனால் பெருசாக வந்து ஒரு தையல் மிஸ் வாங்கி கேட்குறாங்க, வீடு கட்டி கேட்குறாங்க, புருஷனுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வேணும்னா இது வரைக்கும் யாரையும் நேரில் போய் பார்த்து விசாரிக்காமல் எந்த உதவியும் நான் பண்ணதே கிடையாது. இல்லாட்டி வீடியோவில் மேக்சிமம் ஒரு 1% வீடியோவில் பார்ப்பேன், அந்த வீடியோவில் பார்ப்பேன். இல்லாட்டி இங்கே அங்கே இங்கே என்னால் போக முடியல, அங்கேருந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது, இங்கேருந்து திருச்சியில் யாராவது ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அங்கே இருக்கிற யாரையாவது தெரிஞ்ச பசங்க யார்ட்டே ஹெல்ப் கேட்டு அங்கே போய் நேரில் பார்த்து என்னன்னு அங்கேருந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்ப சொல்லணும். அப்போ மட்டும்தான் போஸ்ட் போடுவேன், அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு உதவி செய்யும். அக்கா, நீங்கள் உதவி செய்கிறீங்க, அது வந்துட்டு நீங்கள் சம்பாதிச்ச பணம், அது இல்லாமல் பல பேரோட உதவியை நாடி அவங்க கொடுக்குற பணத்தில் தான் நீங்கள் உதவி கேட்குறவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. ஆனால் அப்படி செய்கிற உதவியை வீடியோவாக எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறீங்க. உங்களோட முகம் தான் எல்லாருக்கும் தெரியுதே தவிர நீங்கள் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்கல்ல, அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்கள்ல, அவங்க யாரு அப்படின்ற தகவல் வந்து தெரியறது இல்லை. அவங்க சொல்லி தான் நீங்கள் போடுறது
பண்றது இல்லையா, இல்ல உங்களை மட்டுமே ப்ரோமோட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட இருந்து உதவியை கேட்டு உங்களை மட்டுமே நீங்க சோசியல் மீடியால போட்டுக்கிறீங்க? இது பொய்யான தகவல் தான். 100% இல்ல பாருங்க, ஒரு சகோதரி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சென்னையை சேர்ந்த இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சோறு போட்டது வந்து மஞ்சு சகோதரி, இன்னைக்கு சோறு போட்டது வந்து சுபா மேடம், இன்னைக்கு சோறு போட்டது இப்படி தெளிவா ஆனா விளக்கம் என்னோட எல்லா பதிவுகளிலும் இருக்கும். பேர் சொல்ல விரும்பாத நல்லுள்ளம்னு ஏதாவது 100 பதிவுல மட்டும்தான் இருக்கும். அவங்க பண்ணது ஒரு சின்ன உதவியா தான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அந்த ஒருவேளை சோறு அவங்க சொல்லிடுவாங்க, அக்கா நான் இது பண்ணது என்னக்கா 300 தந்துருங்க, 300 ஒரு வீடியோ போடுறீங்களே வேண்டாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி அவங்களா சொன்னா மட்டும்தான் பேர் சொல்ல விரும்ப, அப்பமும் பதிவு போடாம இருக்க மாட்டேன், பேர் சொல்ல விரும்பாத நல்லுள்ளம்னு சொல்லி. நீங்க ஒரு பெரிய கம்பெனில சிஇஓ போஸ்ட் வரைக்கும் இருந்துட்டு வேலை பார்த்துட்டு 45,000 சம்பளம் வாங்கிட்டு இப்ப வந்துட்டு நான் எதுவும் இல்லை, எனக்கு எந்த ஒரு சொத்தும் இல்லை, எந்த பண மதிப்பும் இல்லை, நானா உதவி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உங்களை சார்ந்தவர்கள் உங்களோட உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அப்படி இருந்த பொண்ணு இப்ப வந்துட்டு பணம் எதுவும் இல்லாம உதவி மட்டுமே செஞ்சிட்டு இருக்கான்னு அவங்களோட பார்வை உங்கள் மேல எப்படி இருக்கு? முதல்ல பார்த்த பார்வைகள் வேற இல்லாட்டி இப்போ பாக்குற பார்வைகள் பினான்சியலா பெருசா இல்லாட்டி கூட இன்னொரு மதிப்பு கூடி இருக்கு. என்னோட நிம்மதி இதுல இருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு 100% நிம்மதி இதுல மட்டும்தான் கிடைக்குது, வேற இதுலயும் கிடைக்கல. இதான் இதை நான் வந்து என்னோட தூக்கத்துக்கு காரணமே, நான் என்ன டெய்லி ஒருத்தருக்கு சோறு போட்டாதான் எனக்கு நிம்மதியா தூங்கவே முடியுது. இது இது ஒரு சைக்காலஜி, ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது ஒரு போதை, இது ஒரு வெறி இப்படின்னு சொல்லி ஈஸியா மக்கள் சொல்லிடுவாங்க. இது ஒரு ஒரு ஹெல்ப் பண்றது போதை, போதை தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது. அது போதே இப்போ செல்வம் உமா அக்கா வந்துட்டு உதவி செய்யறது என்னோட என்னோட சாட்டிஸ்பாக்சன், என்னோட மன நிம்மதி, என்னோட தூக்கத்துக்காக நான் பலருக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உங்களால பல குடும்பங்கள் வந்துட்டு நல்லபடியா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க, அது எல்லாமே ஓகே. ஆனா பர்சனலா பார்க்கும்போது உங்களுக்கு 2 இருக்காங்க, அவங்களை படிக்க வைக்கிறது எல்லாமே இமான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கும் போது அடுத்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சு அதுல இருந்து நீங்க வந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்க, உங்க பசங்களை படிக்க வைக்கிறது வேறொருத்தர், அப்போ உங்க பசங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யலையே, அப்போ நீங்க சுயநலமா இருக்கீங்களா? உங்களோட சந்தோஷத்தை மட்டும் பாத்துக்கிட்டு சுயநலமா இருக்கீங்களா? ஆமா, எனக்குள்ள நான் வந்து இது வந்து பொதுநலமா, எனக்கு சந்தோஷம் பொதுநலம் பண்றதா என்னோட சுயநலம். இது இப்படி இருக்கிறதுனால உங்க பசங்களுக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்ற வருத்தம் எதுவும் உங்களுக்கு? எல்லா தாய்க்கும் உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு நான் எதுவும் பட்னியா போட்டு நான் வெளியெல்லாம் போய் சர்வீஸ் பண்ணல, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், அதை போட்டு என்னால் கொடுக்க முடியல. அதை என் பிள்ளைங்க 2 புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்க இருக்கும்போது 3 மனுஷங்களுக்கு நான் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா கூட இறுதியா இருக்க முடியல, அவர் இறந்தப்போ உங்களால அவரு கூட இருக்க முடியல அப்படின்ட்டு பல சேனல்ஸ்ல வந்துட்டு நீங்க சொல்லியிருந்திருக்கீங்க. அந்த தருணம் எப்படி இருந்ததுக்கா? உடனே அவர் அவரோட அடக்கம் பண்ணும் போது அவர் கூட இல்லாம இந்த பக்கம் வந்துட்டு சேவையாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த தருணம் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது? இப்ப வரைக்கும் நீங்க அதை நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி பெரியவர்களை பார்க்கும்போது உங்க அப்பா ஞாபகம் வரும் இல்லையா? அப்போ அந்த தருணம் உங்களுக்கு எந்த எப்படி இருக்கும்? நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், எங்க அப்பா தான் எனக்கு ஒரு ரோல் மாடல். ஒரு பெத்த பிள்ளையா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நான் சாகுற வரைக்கும் நல்லே செஞ்சேன். ரோட் சைட்ல இருக்கிற பேர்லாம் எல்லாரும் என்ன அம்மா அம்மான்னு கூடுவாங்க, ஆனா 100,000,000 அப்பாக்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. நீங்க ஈஸியாலாம் நான் வந்து உள்ளுணர்வா நீங்க அங்க போய் பார்த்தா தெரியும், மா வந்துட்டியா இன்னைக்கு அப்பாக்கு என்ன கொண்டு வந்து அப்படின்னு செல்லமா கேட்கும்போது எங்க அப்பாவே கேட்டமா இருக்கும், பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. அப்பாவுக்கு இன்னைக்கு துண்டு கிழிஞ்சு போச்சுமா, துண்டு வாங்கி தெரியா அப்பாவுக்கு, இவ்வளவுதான் அவங்களோட அதிகபட்ச ஆசை, நான் அவங்களுக்கு பிள்ளையா இருக்கணும்னு தான் விரும்புறேன். இப்படி நீங்க உதவி செய்யற எல்லாருமே ஏதாவது ஒரு உறவு வச்சு உங்களை அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இந்த மாதிரி உறவுகள் வச்சு கூப்பிடுறாங்க இல்லையா? இது இது இதன் மூலியமா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ இத்தனை வருஷமா என்னோட அப்பாவோட நினைவு கடைசி தருணங்கள் என்னால இருக்க முடியலன்னு சொல்றீங்க, அது வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இல்லையா உங்களுக்கு? இல்லையம்மா, அப்படிலாம் வந்து அவரை மறந்தாதானம்மா, அவர் உருவத்துல நான் எல்லாரையும் பாக்குறேன். எங்க அப்பாவுக்கு கடைசி எல்லாமே செஞ்சிட்டேன், ஆனா அவரோட ஆசை எனக்கு வந்து சாமி பக்தி ரொம்ப பிடிக்கும், சாமினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரு எங்க அப்பாவே கேட்கிறாரோ, யாரும் சோறு எங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கஞ்சின்னு யாராவது கேட்டா கூட ஒருவேளை எங்க அப்பாவா இருக்குமோ அப்படின்னு உள்ளுணர்வு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப அவருக்கு அந்த கஞ்சி வச்சு கொண்டு வீட்டுல இருந்து கொண்டு கொடுக்கும்போது எங்க அப்பா சாப்பிட்ட மாதிரி திருப்தி கிடைக்குது. இதனால இதுதான் காரணம், என்னோட மன அமைதிக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணேன். இப்போ உங்களை மாதிரி பல பெண்கள் இருக்காங்கக்கா, நல்லா படிச்சவங்க, நல்லா உத்தியோகத்துல இருக்க பல பெண்களும் சமூகத்துல நடக்கிற சமூகத்தின் மீது இருக்க பயத்தினால வெளியே வர தயங்கிட்டே இருக்காங்க. உதவி பண்ணணும் அப்படின்ற மனப்பான்
மனப்பான்மை இருந்தாலும் வெளியே வரத்துக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. ஏன்னா சமூகத்தின் மேல இருக்க பயம், ஏதாவது நமக்கு நடந்துருமோ இல்ல தவறான வழியில நம்மளோட பெயர் வெளியே போயிடுமோ அப்படின்ட்டு ரொம்ப பயப்பட்டுறவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ் அது இப்படி வாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அக்கா? தயவு செய்து பெண்கள் யாருமே பயப்பட கூடாது. முதல்ல பயத்தை முதல்ல விட்டுருங்க. நீங்க உங்களை பிஸியா வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு தாக்காது. இப்போ ஒரு 24 ஒரு பிஸியா இருக்கிறவன்ட்ட போய் இப்ப சாப்பிட்டியானா இவ்வளவுதான் உன்னோட பதிலா இருக்கும். தன்னை பிஸியாவே பெண்கள் வச்சுக்கணும். அப்பந்தான் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மள. இப்ப பெரிய பெரிய ஆக்டர்ல இருந்து நான் ஓப்பனா எனக்கு ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வராத நெகட்டிவ் கமெண்டா அவங்க தப்பானவங்க அது இதுன்னு என்ன சொன்னாலும் கூட அது காதுல வாங்கினா கூட கேட்காத மாதிரி போய் ஒரு பெண் ஆளுமையா வாழ்ந்துருக்காங்க. அன்னை தெரசா அம்மாவை எனக்கு ரொம்ப இந்த சேவைக்கு முக்கியமான கொண்டு வர்றது அன்னை தெரசா அம்மாவை தான். பிச்சை எடுத்து எல்லாருக்கும் இது பண்ணிட்டு காரி துப்புனோடனே இப்படி தொடச்சிட்டு சரி நான் துப்புனதை நான் வச்சுக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு எதா கொடுன்னு அந்தம்மா உடவோ நம்ம ஒரு பெரிய இதா பண்ண போறோம். நான் இப்ப பிச்சைக்காரி நான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கிற பிச்சைக்காரி நான் எல்லா இடத்துல அதுதான் சொல்றேன். செல்வமும்மா வந்து தொடர்ச்சியா நான் வந்துட்டு பிச்சைக்காரி எனக்கு எதுவுமே இல்லை, நான் மற்றவங்களோட உதவியால தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றது தான் கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்றத காட்டிக்கிறதுக்காகவா? 100% வந்து என்கிட்ட எதுவுமே இல்லாம இல்லையே. நான் வாடகை வீட்டு இருக்கு, எனக்கு நான் வாடகை கொடுக்குறேன், நான் ஒரு வீட்டுல வந்து இருக்கேன், எங்க வீட்டுல டிவி இருக்கு, எல்லாமே இருக்கு. இல்ல அப்படிங்கிறது பினான்சியலா தான் இல்ல அப்படின்னு, நிம்மதி இல்லாதவன் தான் இல்லாதவன். இப்ப நான் இல்ல எனக்கு பர்சனலா இல்லைன்னு சொன்னாதான் எனக்கு நான் என்ன தாழ்த்திக்கிறதுக்கு காரணம் மக்களுக்கு இல்லாம அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிதான் நான் என்ன பிச்சைக்காரின்னு சொல்லி எனக்காக பிச்சை எடுத்தாதானே எனக்கு பர்சனலா நீங்க சொன்ன மாதிரி ஓ இல்லைன்னு நம்மகிட்டே காட்டிக்கிறோம் அப்படி எனக்காக எடுக்கலையே மக்களுக்காக தான் நான் எடுக்கிறேன். அப்ப நான் பிச்சைக்காரின்னு சொல்றதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அது என்ன காட்டிக்கிறதுக்கு அப்படி யாரும் நினைச்சா கூட அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இப்போ பல அபியூஸ் நடக்கிறதுக்கு வந்துட்டு காரணமா எதை முன்வைக்கிறாங்கன்னா பெண்கள் அணிகிற உடை அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க வந்துட்டு சமூக சேவை ஆற்றும் போதெல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு தான் எல்லாருக்கும் உணவு வழங்குறது இந்த மாதிரி பல இதை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அந்த கண்ணோட்டத்துல இருந்து இதை எப்படிக்கா பாக்குறீங்க? அந்த உடை மேல வந்துட்டு மொத்த தப்பையும் வைக்கிறது உங்களோட கண்ணோட்டத்துல எப்படி இருக்கு? 3 பிள்ளைட்ட என்ன உடை பார்ப்பீங்க? ஃப்ராக்கு உள்ள போடுற பேண்டீஸ் இது தப்பா எடுத்துக்காதுங்க எல்லா பிள்ளைங்களுக்கும். பேண்டீஸ் அதுல என்ன ஆபாசம் தெரிய போகுது? 68 கிழவிக்கு என்ன மார்பகம் இருக்கும்? அதுல என்ன கவர்ச்சியை பார்த்துருவீங்க? அது என்ன ஒரு ஒரு ரோட்ல இருக்கிறவங்களும் சரி வீட்டுல இருக்கவங்களும் வந்து கற்பழிப்பு குழந்தைங்களுக்கு நடக்குது, அபியூஸ் நடக்குது, அவங்கள்ட்ட என்ன உடை வந்து கவர்ச்சியா இருக்கும்? ரோட் சைட்ல படுத்திருக்கவங்க கூட இப்படி படுத்திருக்காங்க, வேற வழி இல்லாம இப்படி படுத்திருக்காங்க. அவங்களுக்கு எங்கேயா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரோட் சைட்ல படுத்துறவங்க படுத்திருக்காங்க. அந்த அப்படிப்பட்டவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, பக்கத்துலயே படுத்துக்கிறாங்க, அபியூஸ் பண்றாங்க. இந்த குழந்தைங்கள்ட்ட இந்த மிருகங்களுக்கு என்ன தோணுது எங்களுக்கே புரியல. அது ஆனா அவனுக்கான சட்டங்கள் கடுமையாகணும். இப்போ ஒரு கற்பழிப்பு ஒருத்தம் பண்றான், இந்த சினிமால காட்டுற மாதிரி தலையை வெட்டுறது அதெல்லாம் வந்து பெண்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. பிள்ளைய பெத்த அம்மா அப்பாட்ட ஒப்படைச்சிருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சட்டத்தை மீறி சொல்லுவாங்க ஈஸியா. அவன் பிள்ளைய பத்தி 8 வளர்த்த பிள்ளைய அப்பா அம்மாக்கு தான் தெரியும். கவர்மெண்ட் சொல்லலாம் சட்டத்தை மீறக்கூடாது இதெல்லாம் சரிதான், ஆனா குற்றம் செஞ்சவொன்னு பேரண்ட்ஸ் ஒப்படை அவங்களே வெட்டி கொண்டுருவாங்க. அதுக்கப்புறக்கான தண்டனை அனுபவிக்க கூட பல பேரண்ட்ஸ் தயாரா இருக்காங்க. ஆனா பெருசா தண்டனை 20 கடுங்காவல் இப்ப நேத்து ஒரு வழக்கு 19 19 பிள்ளைய வந்து இது பண்ணி 20 தண்டனை அவன் 20 அங்க அனுபவிச்சுட்டு. அக்கா இப்படி வந்து தொடர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க குழந்தைங்க இறக்குறாங்க இந்த மாதிரி நடந்தா அவங்களுக்கு தண்டனையும் வழங்கிட்டு தான் வராங்க. அப்படி இருந்தும் தொடர்ச்சியா இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? போதை. தன்னை மீறி ஒரு மனுஷன் போதைக்கு அடிமை ஆயிட்டான். அதிகமான போதை. இப்ப கஞ்சா எல்லா இடத்துலயுமே கஞ்சா இருக்கு இல்லைன்னா சொல்ல. ஒரு சில உடல் வலிக்காக குடிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கு மென்டலி வந்து மனநிலம் பாதிக்கப்பட்டவங்களதான் மேக்சிமம் இருப்பாங்க. அவங்க நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க கூட இந்த காலத்துல மாறுறாங்க. தன்னை மீறிய ஒரு போதையினாலதான் இதுக்கெல்லாம் காரணம். போதை தான் காரணம். போதையில இந்த மாதிரி பல தவறுகள் நடந்துட்டு தான்க்கா இருக்கு தொடர்ந்து. நீங்க வந்துட்டு இப்போ சோசியல் மீடியால இருக்கீங்க, செய்யறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, அதுவும் இல்லாம உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி போட்டிருக்கீங்கன்னு போது, உங்களுக்கு இந்த மாதிரி பல இன்னல்கள் வந்திருக்கும் இல்லையா? அந்த அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க? ஆர் வீட்டுல பசங்க இருக்காங்க, இதெல்லாம் பசங்களுக்கு தெரியும் போது அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு? இப்போ எனக்கு பஸ்ஸில் போகும்போது, நான் பஸ்ஸில் போகிறத ரொம்ப இந்த சகோதரர் கூட சொல்லியிருந்தார், ஏன் நீங்கள் பஸ்ஸில் போக முடியும் ஆட்டோவில் போகிறீங்க? எனக்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு பஸ்ஸில் ஒரு 60 இருக்க இடத்துல எங்கே எங்கேயா குற்றம் நடந்துச்சுன்னா நான் கத்திடுவேன். எனக்கு கொஞ்சம் கோவக்காரி வேற. நான் ஓப்பனாக சொல்லுவேன்னா சட்டத்தை மீறக்கூடாது. ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை வந்து சாரியை பிடிச்சி இழுத்து அந்த சாரியோட பின் இப்படி உழுந்த உடனே அவன் வந்து ஐயோ நம்ம சட்டத்தை மீறக்கூடாதுன்னு கை கட்டிட்டு இப்படி நிற்கணுமா?
அது நடக்காது, என்கிட்ட நடக்க நடக்காதான் பிடிச்சி ரெண்டு குத்து குத்திடுவேன். அந்த கோபக்காரினா ரெண்டு மூணு இடத்துல அப்படி நடந்திருக்கு. சென்னையில நான் பஸ்ல போகாத காரணம் 99% இதான் காரணம். அப்ப பெண்கள் யாருமே பஸ்ல போகவே முடியாது எங்கா, உங்களால முடியுது, நீங்க ஆட்டோ வந்துட்டு தேடுறீங்க போறீங்க அப்படின்னு இருக்கு. ஆனா எல்லாருனாலையும் ஆட்டோவில போக முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அப்ப பஸ்ல போயிட்டு இருக்க முடியும். சாக்ரிஃபைஸ் ரொம்ப இப்ப பெண்கள் எல்லாம் பார்த்தா, வீட்டு வேலைக்கு போற பெண்கள்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த பஸ் ஸ்டாப்பு போறதுக்கு ஒரு ஷேர் ஆட்டோலாம் 5 ரூபா, அந்த 5 ரூபா மிச்சம் பிடிச்சா பிள்ளைங்களுக்கு தான் வாங்கலாம் அப்படிங்கறக்காக தான் அதுல போறாங்க. சகிப்புத்தன்மை, குடும்பத்துக்காக உழைக்கணும்னு நினைக்கிற பெண்கள் சகிப்புத்தன்மையோட அதை பண்றதுனாலதான் அவங்களோட கோபத்தை வெளியே காட்ட முடியல. இப்ப இதை போய் வீட்டுல போய் சொன்னா கணவர் நாளைக்கு வேலைக்கு அனுப்புவாரா, பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயங்களை ஏதாவது செய்யலாம், ஹஸ்பண்டுக்கு ஏதாவது வந்து நம்ம பணத்துல செய்யலாம்னு சொல்லி தானே வேலைக்கு போறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கோபப்படுங்க, நீங்க இதை எதிர்த்து நின்னுங்கன்னு சொல்ல முடியும். ஆனா எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. என்னை எதிர்க்கவும் சரி, எனக்கு அறிவுரை சொன்னா ஒரே விஷயம் இல்லை, ஒன்னால முடியாது, என்னால முடியுது, நான் செய்யறேன், எனக்கு கோவம் தான் இதை பண்ணுவேன். அதுக்காக எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா இருங்க. அதே போல உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது நடந்தா முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல போய் சொல்லிருங்க. இப்போ ஆண்களை தாண்டி பெண்களும் சிலர் வந்துட்டு பல தவறுகளை வந்துட்டு செஞ்சுட்டு வராங்க. அவங்க அவங்க அந்த மாதிரி தவறுகள் செய்யறதுனால நார்மலா இருக்க பெண்களை பார்க்கும் போதோ இல்லை ரோட்ல போயிட்டு இருக்கும் போது யாராவது ஒரு 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல ஒரு வேலையை முடிச்சுட்டு வர பெண்கள் கிட்ட கூட அவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்கள் வந்துட்டு போய் அப்ரோச் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்க பெண்கள்னால மற்ற பெண்களுக்கு பாதிப்பு வருது இல்லையா? அவங்களுக்கு என்ன மாதிரியான இது கொடுப்பீங்கக்கா? அவங்கள எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதை நான் எப்படி சொல்கிறேன், விபச்சாரம் ஒரு தொழில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திருநங்கை அக்காக்கள் அப்படி போகிறது அவங்களோட தொழிலாகவே அது மாறிடுச்சு. ஆனால் அந்த பெண்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல தெளிவாச்சு, உழைச்சி வாழ்கிற காசு மட்டும்தான் எல்லா விஷயத்துலையுமே. இந்த இது எனக்கு வந்து பிள்ளை பசியோடு இருக்க பல சகோதரிகள் கொடுத்த வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். என் பிள்ளை பசியோடு இருந்துச்சு, அந்த நேரத்தில் என் உடம்பை தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு கையேந்தி யார்ட்டே தர்மம் கேட்டாவது அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நான் எல்லாம் எனக்குலாம் உடம்பு சரியில்லை, எனக்கு பசிக்குது அப்படின்னு கூட கூட உடனே நான் என்னை வித்துதான் வந்து எனக்கு பசியை போக்கணும் இல்லை இல்லை, யாருக்கிட்டயா சார் ரொம்ப பசிக்கு சார் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் ஒருத்தர் அது அப்படியே தோந்து போகாம இன்னொருத்தர்கிட்ட கேட்டாவது அந்த குழந்தைய காப்பாற்ற பார்க்கணுமே தவிர, தனக்காக ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு இது சமுதாயத்து மேல பழி போடுறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. சில பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. இப்போ வந்து பிள்ளைக்காக அதை போய் ஒரு தடவை பண்ண என்னால் இதை மாற்றிக்க முடியல, என்னால் போதையிலேருந்து வெளியே வர முடியல, அதே போல் வந்து இந்த தொழிலை என்னால் விட முடியல, எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சனால வந்து ரகசியமாக இதை நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இது தப்பு. நீங்கள் சமூக சேவை ஆற்றுறீங்களக்கா, நீங்கள் சமூக சேவை செய்யும் போது இந்த மாதிரி பல பேர்களை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்கீங்களா? எனக்கே நடந்திருக்கு. எனக்கே வந்து நைட் நான் 1 மணிக்கு வந்து மழை நேரத்தில் வந்து பெட்ஷீட் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எப்போவுமே மழை பெஞ்சா ரோட் சைடில் தான் அதிகமாக இருப்பேனா, மழை பெஞ்சா கொஞ்சம் பெட்ஷீட்லாம் எடுக்க போய் கொடுக்கும்போதெல்லாம் இப்படியே வந்து இடிச்சிட்டு போவீங்க, என்ன பண்றது? அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? எனக்கு பெட்ஷீட்டை கொண்டு கொடுக்கறதுதான் முதல்ல மைண்ட்ல இருக்கும், கொலை பண்ணிடலாம் அந்த அளவுக்கு போகும் வரும் எனக்கு. சரி என்ன பண்றது, இவன் இடிச்சிட்டு போயிட்டு கரெக்டா இப்போ போறவங்க கூட இப்படி போவான், யோசிச்சு பாருங்க. எங்களுக்கே இதெல்லாம் நடக்கும், இதுக்காக நாங்கள் அதை சகிச்சு போகிறோம் இல்லை, நம்மளுக்கு தேவை அங்கே மலையோடி இருக்கிறவங்களுக்கு வந்து போர் போய் சேரணும், அங்கே ஒரு உசுறு போயிடக்கூடாது. எத்தனை பேர் வீசிங் வந்து கோயம்பேட்டில் செத்துருக்காங்க தெரியுமா, மழை நேரத்தில் குளிரால வந்து இறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, ஃபிக்ஸு ஃபுல்லாக ஃபிக்ஸே வந்து இறந்து அரநாள் ஆனவங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி பல பேர் இறக்குறாங்க, நீங்க சமூக சேவை ஆற்றுறீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அரசாங்கத்தின் மூலியமா உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைச்சிருக்கா, இல்ல உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சிருக்காங்களா? இல்ல, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நான் ட்ரஸ்டா வச்சு இதை பண்ணலாமா? எனக்கு ட்ரஸ்டா வச்சு ஓபனா சொல்லணும்னா இதை ட்ரஸ்டா வச்சு நான் இன்னும் இப்போ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க சேவை நல்லதுதான், பல பேருக்கு வந்துட்டு உணவு கொடுக்குறீங்க, பல பேரோட பசி தீருது அப்படின்னும் போது அரசாங்கத்தின் மூலியமா போகும்போது இதை நீங்க இன்னும் விரிவுபடுத்துறது வாய்ப்பு நிறைய இருக்குமே, அதையே நீங்க பண்ணல. அது பண்றதுக்கான நேரமும் காலமும் வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு ஆரம்பத்துல, இப்ப எனக்கான நேரம் கொஞ்சம் இருக்கு. இது இனி பண்ண போறதா இருந்தா நான் கவர்மெண்ட் சைட்ல இருக்கிற ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்றேன். சமூகத்தில் நடக்கிற பல விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு மாறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக உங்களுக்கு நடந்த பல விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதுக்கு மேலேயாவது பல தவறுகள் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி சேவையாற்றுங்கக்கா. தொடர்ந்து நம்ம செல்வம் உமா அக்கா இந்த மாதிரி பல சேவைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பெண்கள் பலரும் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள்னால தனக்கு உதவி செய்யற மனப்பான்மை இருந்தாலும் வெளியே வராமல் இருக்காங்க. அதனால இவங்கள மாதிரி இருக்கவங்களை பார்த்து வெளியே வந்து நீங்களும் பல உதவிகளை செய்யுங்க, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.